அஜித் அண்ட் த்ரிஷா ஜோடி வந்து நான்காவது முறையாக விடாமுயற்சின் படத்தின் மூலியமாக இணைய போகிறாங்களா? இந்த கேள்வி தாங்க இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துணிவு படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே அஜித்தோட AK-62 படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வெளியாயிருந்தது. அதில் லைகா ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் விக்னேஷ் சிவன் தான் இந்த படத்தை டிரெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு இந்த படத்துக்காக விக்னேஷ் சிவன் எழுதிய கதை வந்து ப்ரொடக்ஷன் சைடில் பிடிக்காமல் போனதுனால அவர் AK-62 படத்திலிருந்து விலகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் May 1st அஜித்தோட பர்த்டேவை முன்னிட்டு AK-62 படத்தோட டைட்டில் விடாமுயற்சி அப்படின்றதையும் மகில் திருமேனி தான் இந்த படத்தை டிரெக்ட் பண்ண போறாருன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க லைகா ப்ரொடக்ஷன். ஆனா இந்த படத்துல அஜித் கூட யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்னு இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாத நிலையில AK-62 படத்துல அஜித்துக்கு ஜோடியா த்ரிஷா தான் நடிக்க போறாங்க அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லா இப்ப வைரலா பரவிட்டு இருக்கு. ஏற்கனவே கிரீடம், மங்காத்தா, என்ன எறிந்தால் போன்ற படங்கள்ல இவங்களோட பேர் வந்து பயங்கரமா இருக்கும். அதனால விடாமுயற்சி படத்திலயும் வந்து இவங்களோட பேர் நான்காவது முறையா சேர்ந்தா பயங்கரமா இருக்கும் அப்படின்றதுதான் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. ஆனா இதை பத்தி அபிஷியலா படக்குழுவினர் இன்னும் எந்த அறிவிப்பும் வந்து வெளியிடல. ஆல்ரெடி விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து பல ரீசன்காக இன்னும் ஸ்டார்ட் ஆகாம இருக்க நிலையில கூடிய சீக்கிரம் வந்து படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இவங்களாம் தான் நடிக்கிறாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து படக்குழுவினர் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இன்னும் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.